Please subscribe to redpix. சபாநாயகர் எங்களிடத்தில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அந்த விளக்கத்திற்கு 7ஆம் தேதி வந்து பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இன்று நான் சபாநாயகரை சந்தித்து உரிய விளக்கத்தை தெரிவித்திருக்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்திருக்கீங்களா? ஆமாம், நான் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த திடீர் மாற்றத்திற்கான முடிவு என்னங்க? கிட்டத்தட்ட இவ்வளோ நாட்கள் அவங்களோட பயணம் செஞ்சீங்க, டிடிவி தினகரனோட ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்தீங்க, இப்போ திடீர்னு இன்னைக்கு முதலமைச்சருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான காரணம் என்ன? அனைத்திந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்தது மக்களுக்கு என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பின்னால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியை மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக மாற்றி அனைத்திந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற கட்சியாக இருந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற மிக அற்புதமான பணியை செய்தார்கள் என்பதையும், இந்தியாவிலேயே மிகப்பெரிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை பெற்று நாடாளுமன்றத்தில் இந்தியாவில் 3வது பெரிய கட்சி அதிமுக என்ற நிலையை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் மிக நன்றாக அறிவோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் அவரோடு தேர்தல் சமயத்தில் பணியாற்றியிருக்கிறேன். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலத்தில் தேர்தல் சமயத்திலும் மற்றும் பல்வேறு சமயங்களில் நான் பணியாற்றியிருக்கிறேன். இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனை எங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அந்த பிரச்சனை சமயத்திலே நான் அந்த சமயத்தில் எடுத்த முடிவின் பிரகாரம் நான் அன்றைய தினம் திரு டிடிவி தினகரன் அவர்களோடு இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர்கள் இந்த பிரச்சனையை கவர்னரிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்கின்ற நேரத்தில் நான் சொன்னேன், இது உள்கட்சி பிரச்சனை, நாம் நம்முடைய உள்கட்சியிலேயே பேசி இதை தீர்த்து கொள்ளலாம் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அன்றைய தினம் கவர்னரிடத்திலே சென்று மனு கொடுத்தோம். ஆனால் அதற்கு பின்னால் நடைபெற்ற நிகழ்வுகள், 10-12 நாட்களாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற நேரத்தில் எங்களுக்குள் இருக்கிற அனைத்திந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் என்ற குடும்பத்திலே நடக்கின்ற இந்த சண்டையை திமுக பயன்படுத்தி கொண்டு இந்த ஆட்சி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த ஆட்சி 100 ஆண்டுகாலம் ஆனாலும் அதிமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று அம்மா அவர்கள் சொன்னார்களே, அந்த ஆட்சிக்கு ஏதாவது பங்கம் வந்துவிடுமோ என்று நான் பயந்த நேரத்தில் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் மெஜாரிட்டி, ஒரு ஜனநாயக நாட்டில் மெஜாரிட்டியை நாம் பார்க்க வேண்டும் என்றால் கருத்து வேறுபாடுகள் சில சமயத்தில் இருக்கலாம். சில குறைந்த எண்ணிக்கையில் இருப்பவர்கள் ஒரு கருத்தை சொல்லலாம், அந்த கருத்து எடுபடாமல் போகின்ற நேரத்தில் எது மெஜாரிட்டி இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிற ஆட்சி தொடர்வதற்கு, ஏனென்றால் ஒரு கட்சி என்றால் ஆட்சிக்கு வருவதற்காக பாடுபடுகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த ஆட்சி வருவதற்கு மிக கஷ்டப்பட்டு அம்மா அவர்கள் இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி தொடர்வதற்கு என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும், எந்த விதத்திலும் இது திமுகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாட்டிலும் நான் இந்த நிலையை நான் மேற்கொண்டிருக்கிறேன். இதே கருத்தை நீங்கள் டிடிவி தினகரன்கிட்ட தெரிவிச்சிங்களா? கிட்டத்தட்ட 12-13 நாட்கள் அவர் கூட இருந்திருக்கிறீங்க. ஏற்கனவே அவரிடத்தில் தெரிவித்திருக்கிறேன். அடுத்து எம்எல்ஏக்களை டிடிவி தினகரன் அணியிலிருந்து ஒரு பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் நாங்கள் சில கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறோம். அப்படி கருத்துக்கள் மாறுபடுகின்ற சமயத்தில் நாங்கள் கருத்துக்களை மாறி சில நிலைப்பாடுகளுக்காக எடுக்கின்ற நேரத்தில் உள்கட்சி பிரச்சனை, இந்த உள்கட்சி பிரச்சனையை நாங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது என்ற நிலையிலே தான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் இந்த ஆட்சி தொடர்வதற்கு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதற்கு என்னுடைய ஆதரவை நான் தெரிவித்திருக்கிறேன். இது நான் சுயமாக எடுத்த முடிவு, நண்பர்கள் சிலர் அவர்களாக நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எம்எல்ஏக்கள் மிரட்டி வைக்கப்பட்டார்களா? யாரும் மிரட்டி வைக்கப்படவில்லை, சுதந்திரமாக தான் இருந்தோம்.